வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததற்காக தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போனதும் அதிமுகவுக்கு புதிது கிடையாது. தலையில தூக்கி வச்சு கொண்டாடி அவர் காலில் விழுந்துதான் பதவிக்கு வந்தீங்க நீங்க, ஆனா அதுக்கப்புறம் அவரை தூக்கி வீசினீங்க, அதெல்லாம் உங்களுடைய உள்ள அரசியல் வச்சுக்கோங்க. அதுவே சொந்தமான அவருடைய அங்காளி பங்காளி தூரத்து சொந்தம் பக்கத்து சொந்தம் போட்டோ எல்லாம் வந்தது. இந்த மாதிரியான கேலி கூத்துக்கள் எல்லாம் வந்து இந்த சோதனையின் போது அங்கே நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன ஆதாரங்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால் வழக்கம் போல இல்லை அப்படின்னு தான் கைவிரிப்பாங்க. அந்த கொங்கு மண்டலத்திற்கு செய்தது என்ன அப்படின்னா யாருக்கும் தெரியாது, எதுவுமே கிடையாது. வந்து குவியுது அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற பணிகள் அப்படின்றது. யாரோ ஒருவரை ஏற்பாடு செய்து புகார் கொடுக்கப்பட்டு இந்த நடவடிக்கையை எடுக்கிறாங்க இவங்க. நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இவங்க போய் அமைச்சராக்குனா கொரோனா காலத்துல உங்க மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? ஒண்ணுமே செய்யல. மதுபந்திக்கு ஆதரவா செய்தியாளர் சந்திப்பு நடத்துனீங்க. ஒருவேளை இபிஎஸ்க்கே ஹெச்எம் யாரு, நம்ம எஸ்பி வேலுமணி என்ற அந்த ஊழல்மணி அடிச்சதெல்லாம் கொள்ள. ஆனா வந்து என்ன பண்ண கூடாதா, இவங்களை விசாரிக்க கூடாதாமா? உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்துமே வந்து சட்டப்படிதான் செய்யப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வருவோம், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நடப்பில் இருக்கின்ற ஒரு செய்திக்கே நம்ம வரலாம். ரொம்ப பரபரப்பா வந்து அந்த செய்தி வந்து பேசப்படுது. இன்னைக்கு வந்து எங்க பார்த்தாலும் விவாதங்கள், எதிர் விவாதங்கள் எல்லாமே வந்து அதை சுத்தி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதாவது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அததான் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு ஏன் எல்லாரும் கத்துறாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்டவர்கள் ஒருவர் தண்டி ஊழல் செய்து தண்டிக்கப்படுவது என்பது புதிய விஷயம் கிடையாது, அதுவும் குறிப்பாக அதிமுகவிற்கு. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததற்காக தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போனதும் அதிமுகவுக்கு புதிது கிடையாது. ஏன்னா உங்களுடைய நிரந்தர பொதுச் செயலாளரே வந்து குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்லப்பட்டு அதற்கான தண்டனையை பெற்றவர் தான். ஆனால் அவர் வந்து இறந்து போயிட்டதுனால அந்த தண்டனையை அனுபவிக்க முடியல, அவ்வளவுதான், அதிலிருந்து அவர் தப்பிச்சுக்கிட்டார் அவ்வளவுதான். மற்றபடி உங்களுடைய சின்ன அம்மா என்று நீங்கள்லாம் வந்து அப்படியே ஏற்றி போற்றி தலையில தூக்கி வச்சு கொண்டாடி அவர் காலில் விழுந்துதான் பதவிக்கு வந்தீங்க நீங்க, ஆனா அதுக்கப்புறம் அவரை தூக்கி வீசினீங்க, அதெல்லாம் உங்களுடைய உள்ள அரசியல் வச்சுக்கோங்க. அது வேறு. அவரும் வந்து அந்த 4 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவிச்சுட்டு அந்த தண்டத்தொகையை கட்டிட்டு தான் வந்து வெளியில வந்திருக்கார். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த ஊழல் செய்வது, ஊழலுக்கு தண்டிக்கப்படுவது அப்படின்றதெல்லாம் உங்களுடைய நிரந்தர பொதுச் செயலாளர்ல இருந்தே அது வந்துகிட்டு தான் இருக்கு. அதனால இது ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. சரி, இன்றைக்கு வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி அவருடைய வீட்டில் வந்து அவருடைய வீடு உள்ளிட்ட 60 இடங்களில் அவருக்கு சொந்தமான அவருடைய அங்காளி பங்காளி தூரத்து சொந்தம் பக்கத்து சொந்தம் எதிர் வீட்டு சொந்தம் இந்த மாதிரி எல்லாருடைய இடங்களிலும் கிட்டத்தட்ட ஒரு 60 இடங்களில் வந்து வருமான வரி மன்னிக்கணும் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சோதனை செஞ்சுருக்காங்க. நிறைய ஆவணங்களை வந்து கைப்பற்றியிருக்காங்க. நிறைய வந்து பணத்தை வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. இப்படி வந்து ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம். அதுக்காக வந்து 2 நாளாக வந்து சோதனைகள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இதில் வந்து என்னென்னவோ வந்து அரசியலெல்லாம் வந்து வேலுமணி பண்ணியிருக்கிறார். இது எப்படியோ இந்த விஷயம் வந்து அவருக்கு லீக் ஆயிருச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறை விஜிலன்ஸ் வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, உடனே ஏற்பாடு பண்ணி எப்பவுமே வந்து கூட்டத்தை கூட்டி வாகனங்களில் கொண்டு வந்து இறக்கி தானே வந்து அவங்க கூட்டத்தை நடத்துவாங்க. ஜெயலலிதா அம்மையார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனப்பவே அதுதான் நடந்துச்சு. அவர் இருக்கும் போதே 2016 சட்டமன்ற தேர்தலின் போதே அந்த வாகனங்களில் கொண்டு வந்து பெண்களை இறக்கி விடுறது, முதியோர்களை இறக்கி விடுறது, இதெல்லாம் பெரிய இஷ்யூவாச்சு தொலைக்காட்சிகள் எல்லாத்துலேயுமே வந்து நியூஸ்ல எல்லாம். அப்போ இது அவருக்கு அவங்களுக்கு வழக்கமான ஒன்று தான். ஏன்னா தானாலாம் கூட மாட்டாங்க. இவங்க பின்னாடி யார், யா இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க மக்களுக்காக நாட்டுக்காக அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து அப்படியே மக்களை வாகனங்களில் கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டு முன்னாடி எல்லாரையும் பெண்கள், அதுவும் குறிப்பாக பெண்களாகவே, ஏன்னா பெண்கள்னாலே ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகிடும் பார்த்தீங்களா இந்த நாட்டில், அதை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக குறிப்பாக பெண்களாக கொண்டு வந்து அங்கே குவிச்சு வச்சு அவங்க வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்களாமா, ஆனால் அதுக்கு நடுவில் ஒருத்தர் உட்காந்து ஏதோ ஒரு பிரியாணி பொட்டலமோ என்னமோ பிரித்து சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு ஃபோட்டோலாம் வந்தது. இந்த மாதிரியான கேலி கூத்துக்கள் எல்லாம் வந்து இந்த சோதனையின் போது அங்கே நடந்திருக்கு. சரி, எதுவுமே செய்யாமல் இந்த சோதனை நடத்தப்படுகிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து ஆதரவாளர்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள் அனைவருமே வந்து எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக அறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க, நிறைய பதிவுகளை வந்து போட்டிருக்காங்க, அதையும் வந்து நம்ம பார்க்கலாம்.
இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, அங்க வந்து சோதனை நடந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து எம்எல்ஏ ஹாஸ்டல்ல போய் தங்கியிருந்ததா சொல்றாங்க. தங்கியிருந்தாராம் இவர் எப்ப எந்த காலத்துல வந்து அதிமுக அமைச்சர்கள் எம்எல்ஏ ஹாஸ்டல்ல இருந்தாங்க, ஆனா எதுக்காக போய் தங்கினாரு, இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சுக்கிறதுக்காக போய் தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய வந்து கேலி கொத்துக்கள் வந்து அரங்கேறி இருக்குது. ஆனால் என்னதான் நடந்தாலும் கூட சட்டப்படிதான் இது நடக்குது அப்படிங்கறதான். ஏன்னா ஒரு விஷயத்தை பாருங்க, இதுக்கு வந்து பாஜகவிலிருந்து நிறைய பேர் வந்து இதை அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இது மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பழிவாங்க பார்க்குறாரு, அரசியல் பழிவாங்கல் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன ஆதாரங்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால் வழக்கம் போல இல்லை அப்படின்னு தான் கைவிரிப்பாங்க. இதில் வந்து பாஜகவை சேர்ந்த கே டி ராகவன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரும் இதே தான் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பாஜகவில் இருக்கிறவங்க சொல்லிதானே ஆகணும். ஏன்னா யாரெல்லாம் வந்து அதிமுக அமைச்சர்களால் அதிமுகவினுடைய அரசினால் ஆட்சியினால் பலனடைந்தார்களோ பலனடைந்து கொண்டிருக்கிறார்களோ இன்னும் பலனடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தில் அதிமுகவால் என்னெல்லாம் செய்யணும்னு அதிமுகவை வச்சு என்னெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து சித்து விளையாட்டுகளை செய்யணும்னு திட்டமிட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க தேவைப்படுறாங்கல்ல. அப்போ இதெல்லாம் அவங்க வந்து சொல்ல வேண்டியது அவர்களுடைய கடமை. அதனால எதிர்கட்சியாக ஒரு கூட்டணி தர்மத்தை வந்து அவங்க அதில் கட்டி காப்பாற்றுற விதமாக இந்த அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்கன்றதை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, இதில் ஒரு ரொம்ப ஹைலைட் என்னன்னா, அங்கே வந்து அந்த 10 எம்எல்ஏக்கள்ங்க, அதாவது கொங்கு மண்டலத்தையே வந்து அதிமுக கைப்பற்றிருச்சு. அப்படியே திமுகவுக்கு ஒரு இடம் கூட வந்து கொடுக்காம 10 இடங்களையும் அதிமுக வந்து கொங்கு மண்டலத்தையே வந்து ஒட்டுக்க அப்படியே பிடிச்சிக்கிச்சு. 10 எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் தான் அங்கே அப்படின்லாம் பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த 10 எம்எல்ஏக்கள் இதுவரை அந்த கொங்கு மண்டலத்திற்கு செய்தது என்ன அப்படின்னா யாருக்கும் தெரியாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க என்ன ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த எஸ்பி வேலுமணி, அதாவது ஊழல் மணி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஊழல் மணியினுடைய வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை செய்வதை தடுத்து அவங்களுக்கு வந்து போராட்டம் பண்ணி அங்கே வந்து போய் அவர்களை பணி செய்ய விடாமல் தடுப்பது, இந்த மாதிரியான வேலைகளை இந்த 10 எம்எல்ஏக்களும் அங்கே போய் செஞ்சுருக்காங்க. அதனால் அவங்க மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்களாம் அந்த 10 எம்எல்ஏக்கள் மேலே. இதுதான் இதுவரை அந்த 10 எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்களை பற்றி வந்திருக்கின்ற செய்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை தவிர வேற எந்த செய்தியுமே அவங்கள பத்தி கிடையாது. ஏதாவது செஞ்சிருந்தா தானே வர்றதுக்கு. இன்னைக்கு திமுக எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து பம்பரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்க தொகுதியில அங்க அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் சொல்லிட்டு செய்திகள்ல போட முடியல, அந்த அளவுக்கு வந்து வந்து குவியுது அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற பணிகள் அப்படின்றது. அப்படி ஆனா அதிமுக எம்எல்ஏக்கள் பாரு என்ன வேலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு வேலைகளை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, அப்போ பாஜக சார்பில் கோவையின் தெற்கு பகுதியிலிருந்து தெற்கு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அக்கா வானதி சீனிவாசன் அவர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா, எல்லாருக்கும் ஒருபடி மேலே போய் இவர் கே டி ராகவன்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ட்விட்டரில் அவருடைய வழக்கம் போல ஒரு பதிவை போட்டுட்டு அவர் விட்டுட்டாரு. இவங்க அக்கா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா அவருடைய வெற்றிக்கு வந்து எஸ்பி வேலுமணி பின்புலமாக பணபலமாக நிறைய இருந்திருக்காரு இல்லையா, அதனால அந்த நன்றியை வெளிப்படுத்துற விதமாக அவங்க வந்து ஒரு பத்திரிகையாளருக்கான செய்தி பத்திரிகைகளுக்கான செய்தின்னு சொல்லிட்டு போட்டு அவங்களுடைய லெட்டர் பேட்ல வந்து ஒரு இது அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுல நிறைய சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டே வந்துட்டு அதுல சொல்லியிருக்கிற ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இது வந்து யாரோ ஒருவரை ஏற்பாடு செய்து புகார் கொடுக்கப்பட்டு இந்த நடவடிக்கையை எடுக்கிறாங்க இவங்க, இந்த மாதிரி வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல நம்ம தெரியாம தான் கேட்கிறோம். ஆளுநர்கிட்ட 200 பக்கங்கள் அடங்கிய ஊழல் புகார் அதிமுக மீது கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சியினுடைய தலைவர் திரு ஜி கே மணி அவர்கள் தான் போய் ஆளுநர்கிட்ட கொடுத்தாரு. அவர்தான் வந்து நீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்ந்தால் இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் நீதிமன்றம் சொல்லியதன் அடிப்படையில் தான் இப்போ அதிமுக அமைச்சர்களினுடைய ஊழல்களை விசாரிக்கின்ற வேலையை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது. ஏன்னா தமிழ்நாடு அரசு வந்து உயர் நீதிமன்றத்தில் உறுதி கொடுத்திருக்கு கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் சொல்லிட்டு. ஏன்னா உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த வழக்கை முடிச்சு வைக்கிறோம், நீங்க இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசிற்கு வலியுறுத்தி இருக்கிறது உயர் நீதிமன்றம். அதை ஏற்று, அதாவது உயர் நீதிமன்றத்தினுடைய
அந்த வலியுறுத்தலை ஏற்று சட்டப்படி நாங்கள் இதில் நடவடிக்கை எடுப்போம் என்று கொடுத்த உறுதிமொழியின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருது. அதுதான் வந்து இவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில், போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் நடந்த ரெய்டு, அதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து இப்ப எஸ்பி வேலுமணி வீட்டில் நடக்குது, அடுத்ததாக வந்து ஓபிஎஸ், அடுத்ததாக இபிஎஸ், இன்னும் நிறைய மணிகள் இருக்காங்க, மணிமணியா இருக்காங்க. கே சி வீரமணி இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து இவர் யாரு, இன்னொரு மணி, தங்கமணியா, தங்கமணி அவர் தான் வந்து மின்சாரத்துறை தங்கமணி. அதுல வந்து எவ்வளவுலாம் நடந்திருக்கு நமக்கு தெரியும், ஷாக் அடிக்கிற மாதிரியான ஒரு ஊழல்கள் வந்து மின்சாரத்துறையில நடந்திருக்கு. அப்போ அந்த மணி இந்த மணி நிறைய பேர் வந்து இனிமேதான் வந்து வரிசையா வந்து நடக்க போகுது. ஏன்னா ஒரே நேரத்துல அட் அ டைம்ல எல்லாருக்கும் அந்த விஜிலன்ஸ் ரைட்லாம் போக முடியாது இல்லையா, ஸோ அடுத்தடுத்து வரும் அது. அப்போ இது எல்லாமே வந்து உங்க வானதி அக்காவை பொறுத்தவரை யாரோ ஒருவரை ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்ட புகாராமா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கக்கா. இது வந்து நீதிமன்றமே சொன்னதற்கு பிறகு உங்களுடைய கூட்டணியில் இப்பொழுது இருக்கின்ற பாமக கொடுத்த புகார்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்டு வருகின்ற நடவடிக்கை தானே தவிர யாரோ ஒருவர் முகம் தெரியாதவர் கொடுத்ததெல்லாம் கிடையாது. ரைட்டா, கண்டிப்பாக யாராக இருந்தாலும் புகார் கொடுப்பதற்கு உரிமை இருக்குது இந்த நாட்டுல. நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இவங்களை போய் அமைச்சராக்குனா இவங்க எங்களுக்கு எதுவுமே செய்யாம அவங்க குடும்பத்துக்கு மட்டுமே வந்து எல்லாத்தையும் வலிச்சு வலிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மீது வந்து ஊழல் புகார் கொடுப்பதற்கு, புகார் கொடுப்பதற்கு ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து மக்கள் அனைவருக்குமே வந்து உரிமை இருக்கு. அந்த அடிப்படையில யார் வேணாலும் புகார் கொடுக்கலாம். யாரோ ஒருவர் கொடுத்த புகார் எல்லாம் கிடையாது. யார் புகார் கொடுத்தாலும் அந்த அதில் முகாந்திரம் இருக்கும்னு சொன்னா அதுல வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். இப்ப நீங்களும் அதுக்கு எதிர்த்து நீங்க ஏதாவது வந்து சட்டப்படியான நடவடிக்கைகளை நீங்களும் எடுங்கள், அல்லது நீதிமன்றத்துல போய் தடையாணை வாங்குங்க, அப்படி ஏதாவது செய்யுங்க. அதை விட்டுட்டு இப்படி சும்மா புலம்பிக்கிட்டு இருந்தா எப்படி? அதுல இன்னொன்னு வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து பிரச்சாரத்திற்கு போகும்போது இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொன்னாராமா, வேலுமணியினுடைய வாழ்க்கையே நாங்க வந்து இல்லாம முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு வகையான கருத்துக்களை எடுத்து வச்சாங்களாமா. இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான பேச்சுனே நமக்கு தெரியல. இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு வானதி அக்கா. ஆனா நீங்க இப்படி எல்லாம் வந்து போற போக்குல பொத்தாம்பதுவுல எல்லாம் இப்படி எல்லாம் வந்து சொல்லக்கூடாது, சரியா? ஏன்னா எதையுமே வந்து கொஞ்சம் பொறுப்புணர்வோட வந்து பேச கத்துக்கோங்க. வாழ்க்கையே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து உங்களுக்கு அது ரொம்ப சர்வசாதாரணமான விஷயமாக இருக்கலாம். பாஜக போன்ற ஒரு அடிப்படை மதவெறி பிடித்த உங்களுடைய அரசியல் போக்கில் வந்து அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கலாம். ஆனா வந்து எதை எல்லாவற்றையும் சட்டத்தின் வழியில் சட்டத்தின்படி ஜனநாயகப்படி செய்யணும்னு நினைக்கிற எங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் நாங்க செய்யவும் மாட்டோம், சரியா? ஆனா அதுக்கு எத்தனையோ அர்த்தங்கள் இருக்குன்னு தெரிஞ்சும் வந்து நீங்க இப்படி ஒரு முட்டைக்கடையா ஒரு விஷயத்த எழுதிருக்கீங்கன்னு சொன்னா உங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரியுது. சரி, இப்போ வந்து இதுலயும் வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கான லெட்டர் பேட்ல நீங்க கொடுத்துருக்கீங்களே, மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக அந்த லெட்டர் பேட்ல எத்தனை பக்கத்தை நீங்க செலவு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க எங்களுக்கு முதல்ல. அதுக்காக இந்த இந்த இதுல நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் வந்து கடிதம் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் பேட்ல உங்களுடைய தொகுதி நலனுக்காக, தொகுதி மக்களினுடைய நலன்களுக்காக எத்தனை பக்கங்களை நீங்கள் செலவழிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இப்போ இப்போ அறிக்கை கொடுத்தீங்களா, அந்த மாதிரி எஸ்பி ஊழல் செய்திருக்கின்ற எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக நீங்க கொடுத்தீங்களா, அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. கொரோனா காலத்துல உங்க மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, ஒண்ணுமே செய்யல. மதுவந்திக்கு ஆதரவா செய்தியாளர் சந்திப்பு நடத்துனீங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே வந்து நீங்க பண்ண மாதிரி தெரியல. அதனால நீங்கெல்லாம் வந்து இதை பத்தி பேசுறதுன்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து அதுக்கான தகுதியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இது போகட்டும். இன்னொன்னு, எல்லாவற்றையும் சட்டப்படி அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் சட்டப்படிதான் வந்து நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நீங்க வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு இருக்காரு இல்லையா, எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு இருக்கு அவர் ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு, மிக மிக மோசமா இருக்கு, இது வந்து ரொம்ப வந்து சிரமப்பட வேண்டியது இருக்கு, இதை கடைத்தேற்றி கொண்டு வருவதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து அவ்வளவு வருத்தத்தோடும் வேதனையோடும் வந்து அதை பதிவு செஞ்சிருக்காரு. அவருடைய நேர்காணல்கள் எல்லாத்திலையுமே வந்து ஒவ்வொரு குடும்பத்து மேலையும் வந்து கிட்டத்தட்ட 2,63,000 மேல வந்து கடனை வச்சுட்டு போயிருக்கீங்க நீங்க, யாரு, இந்த அதிமுகவினுடைய அமைச்சரவை. இப்ப எங்களுக்கு தெரியாம தான் கேக்குறேன், ஒருத்தர் வந்து என்னன்னா ட்விட்டர்ல வந்து ஒரு இதுல மீம்ஸ்ல வந்து பார்த்தேன் நான், வடிவேலு வாய்ஸ்ல வந்து வடிவேலுவோட படத்தை போட்டு அவருடைய டோன்ல அதை வந்து படிக்கணுமாமா நாம, இல்ல தெரியும், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு காலையில இருந்து. சாராயம் விக்கிற விஜய் மல்லையாவும் கடங்காரனா இருக்காரு,
சாராயத்தை வாங்கி விற்கிற தமிழ்நாடு அரசும் கடங்காரனா இருக்கு. அதாவது அதிமுக ஆட்சியில் வாங்கி விற்று அந்த அரசும் வந்து கடனாளி ஆயிடுச்சு அதிமுக அரசு. ஆனால் அதே நேரத்தில் சாராயத்தை வாங்கி குடிக்கிற குடிமக்களும் வந்து கடங்காரனா இருக்காங்க. அப்போ அந்த பணம் எங்கதாயா போச்சு அப்படின்னு கேட்குறாரு அவர். இதில் இது மாதிரி தான் நிறையா, அதாவது இன்னொன்று வந்து இந்த வருமான வரி இதை பற்றிலாம் வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிட்டதுக்கு அப்புறமா எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற இபிஎஸ் எல்லாம் என்ன சொல்றாருன்னா, நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்காகத்தான் வந்து இந்த கடன்கள் எல்லாம் வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. சரி, என்ன நலத்திட்டங்களை நீங்க நிறைவேற்றி இருக்கீங்க? ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல கோடிக்கணக்கில் ஊழல் நடந்திருக்கு. மதுரையில 15 கோடி கிட்டத்தட்ட வந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, மதுரையில மட்டுமே, அதுவும் அந்த பெரியார் பேருந்து நிலையத்துல அந்த மணல் அள்ளுகின்ற அந்த விஷயத்துல மட்டுமே அந்த மணலை கடத்தி 15 கோடி ரூபாய்க்கு ஊழல் செஞ்சிருக்காங்க. இது வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும், இன்னும் எத்தனைங்க, எல்லாமே ஆயிரக்கணக்கில் தாங்க. அதாவது சும்மா ஒன்று ரெண்டுலாம் கிடையாது, எல்லாமே ஆயிரக்கணக்கில் டெண்டர், இ டெண்டர் விட்டு, அதாவது அதில் தான் அதிக அளவில் வந்து இவங்க கொள்ளையடித்தது. அதில் தான் எல்லா துறைகளிலும் இ டெண்டர் விட்டு அதிக அளவில் டெண்டரில் கொள்ளையடித்த கட்சி வந்து அதிமுக, அதிமுகவினுடைய ஆட்சி. இப்படி இருக்கும்போது இந்த லட்சணத்தில் வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாமே வந்து மிகச்சரியாக திட்டமிட்டு சரியாக அந்த சட்டப்படியான வழிமுறைகளில் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் கேட்கிறாங்க, இன்னும் ஏன் கைது பண்ணாம வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, இதெல்லாம் வந்து உரிய ஆதாரங்களை கைப்பற்றி வழக்கு தொடுத்து அதற்கு பிறகு நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படிதான் ஒரு அரசு சரியான ஒரு வழியில் செயல்படுகின்ற, ஜனநாயகத்தை கடைபிடிக்கின்ற ஒரு அரசு செயல்படும். அந்த ஒரு அடிப்படையில் தான் இன்றைக்கு திமுக அரசு வந்து செயல்பட்டு இருக்கு. அதனால நீங்க வந்து சும்மா போற போக்கில் பேசுறது அப்படிங்கிறது, இப்ப வந்து எஸ்பி வேலுமணி வீட்டில் ஏன்னா அவர் தான் வந்து டாப், அதாவது என்ன சொல்றது, டாப் லெவல்ல இருக்கிற ஊழல் அமைச்சராமா, யாரு, எஸ்பி வேலுமணி. அதுக்கப்புறம் தான் வந்து இபிஎஸ் எல்லாம் வருவாராம். ஒருவேளை இபிஎஸ்க்கே ஹெச்எம் யாரு, நம்ம எஸ்பி வேலுமணி என்ற அந்த ஊழல் மணி. இதுவே இப்படி இருக்கு, இந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னும் வந்து இருக்கே இபிஎஸ் இருக்காரு, இன்னும் ஓபிஎஸ் இருக்காரு, எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் இனிமே தானே வந்து ஒவ்வொருத்தரா வருவாங்க. இதுல இந்த லட்சணத்துல வந்து இந்த விசாரணைகளை, இந்த ரெய்டெல்லாம் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் வேற, யாரு, அதிமுக, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அடிச்சதெல்லாம் கொள்ள, ஆனா வந்து என்ன பண்ணக்கூடாதா, இவங்களை விசாரிக்க கூடாதாமா, எல்லாருக்குமே தெரியுது. சாதாரண மக்களுக்கு தெரியுதுங்க, சாதாரண மக்களுக்கு தெரியுது. அப்ப சட்டத்துக்கு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும்ல. அதனாலதான் சட்டப்படி எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து ஏற்கனவே ஒன்றிய அரசு ஒரு பெரிய கடனை வந்து நம்ம மேல வச்சிருக்கு, அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த மாநிலத்தில் ஆட்சி செய்த அதிமுக என்ன பண்ணிருக்கு, 263,000 ரூபாய் கடன் ஒவ்வொரு குடும்பத்து மேலையும் வச்சுட்டு போய், அதாவது எப்படி சொல்றது, கடனே இல்லாமல் வாழணும், முடிந்த வரைக்கும் வருமானத்திற்கு உட்பட்டு செலவு செய்யணும்னு நினைக்கிற நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து கடன் வாங்குறதுக்கே நம்ம பயப்படுவோம், அச்சப்படுவோம். ஒரு ஒருத்தர்கிட்ட 1,000 ரூபாய் ஒரு கைமாத்தா வாங்கியிருந்தா கூட, ஐயோ அது எப்படா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் நமக்கு, இல்லையா? ஒருத்தர் வந்து ரொம்ப செந்தமிழ்ல ஒருத்தர் வந்து கீழே திட்டிருக்காரு, அவங்களுடைய தரம் அப்படிதான், சரி விட்டுட்டு போங்க, சரியா? ஏன்னா அவங்களுடைய ஆதரவாளர்கள், அவங்களுடைய வழித்தோன்றர்கள் எப்படி இருப்பாங்க, அப்படிதானே இருப்பாங்க, போய் தொலைறாங்க. என்னன்னா, அப்போ ஒரு 1,000 ரூபாய் கைமாத்து வாங்கினா கூட நமக்கு வந்து தூக்கம் வராதுங்க, அதை கொடுத்து தொலைக்கிற வரைக்கும் நமக்கு வந்து தூக்கமே வராது. ஐயோ 1,000 ரூபாய் கொடுக்கணுமா, ஐயோ இன்னும் 1,000 ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க வந்து என்னன்னா, கிட்டத்தட்ட 500,000 ரூபாய் கடன்களை வாங்கி வச்சு ஒவ்வொருத்தர் மேலையும் வந்து இன்னைக்கு நம்ம வந்து கடன்காரனங்களாக 266,000 ரூபாய் கடன்காரன்களாக நம்மளை ஆக்கி வச்சுட்டு போயிருக்கிற இவங்களை வந்து எதுவுமே விசாரிக்க கூடாதாமா, அப்படியே வந்து மயிலிறகால தடவி கொடுத்து அப்படியே ஓரமாக ஒதுங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிடணுமா? இல்லை தெரியாம தான் கேட்குறோம். தப்பு பண்ணுனா தண்டனை அனுபவிக்கணும்ன்றது உங்களுடைய வரலாற்றிலேயே பதிவாயிருக்கு, அனுபவிச்சு தான் ஆகணும், அனுபவிச்சதும் உங்களுடைய வரலாறுல இருக்கு. அப்புறம் என்ன, அப்புறம் என்ன வந்து உங்களுக்கு பிரச்சனை? இதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து அவரவர்கள் செய்த தப்புக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்க தான் போகுது. கடைகளுக்கு போறது, இப்போ நீங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, தியாகராய நகர்ல, இதுல சவுந்தர பாண்டியனார் அங்காடி தெருவுல, அதான் பாண்டி பஜார் இல்லையா, அதுல அங்க பக்கம்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அச்சமா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா ரெகுலரா ஏதோ ரொம்ப கேஷுவலா ஷாப்பிங் போற மாதிரி, எப்பவும் போற மாதிரி போறாங்க. இது கொரோனா காலம் அப்படிங்கிறதையே வந்து மறந்துட்டாங்களா மக்கள் அப்படின்னு தெரியல. அதனால தயவு செஞ்சு கவனமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம யார் யார்கிட்டலாம் பேசுறோமோ எல்லாருக்கிட்டையுமே இதை வலியுறுத்திக்கிட்டே இருப்போம். குழந்தைகளை வந்து நம்ம காப்பாற்றிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அவங்களுக்கு வந்து எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னா, போதுமான அளவிற்கு ஊட்டச்சத்துக்களை கொடுப்போம், நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கின்ற ஒரு உணவுகளை வந்து அவங்களுக்கு கொடுப்போம். அப்பதான் வந்து அவங்களால்
அதில் எதிர்கொள்ள முடியும். அந்த ஏதாவது தாக்குதல் வந்தாலும் கூட அதிலிருந்து அவங்க எதிர்கொள்ள முடியும். ஸோ அந்த ஒரு வகையில் அவர்களை காப்பாற்றிக் கொள்வோம். நாம் தொடர்ந்து கவனமாக இருப்போம். அனைவருமே கவனமாக இருங்க. இதில் குழந்தைகள் மட்டும் கிடையாது, அனைவருமே கவனமாக இருப்போம். கொரோனா இல்லாத ஒரு தமிழகம் அப்படின்ற ஒரு நிலையை கொண்டு வருவதற்கு போராடி கொண்டிருக்கின்ற நம்முடைய அரசோடு நாம் ஒத்துழைப்போம். நன்றி.